ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சண்டே ஸ்பெஷலாக நம்ம ஐயில ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் எப்போவுமே வீட்லேயே தான் மசாலா ரெடி பண்ணுவேன், கடையிலலாம் வாங்கி பொடி யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டாலும் மசாலா ஒட்டாமல் வரும், அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். எந்த ஃபிஷ்காக இருந்தாலும் இப்படி தான் நான் பண்ணுவேன். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் போட்டு முடிச்சுட்டேன், அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. ஃபஸ்ட் நான் அரிசி மாவு அரைச்சிருக்கேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அரிசி வந்து வீட்லேயே சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை வந்து ஊற வச்சிட்டேன் கொஞ்சமாக, அதவே அரைச்சி அது கூடவே வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி, நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை, நான் கலருக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ அரைச்சடுத்து வச்சு பாருங்கள், ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. வாழைமீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியிருப்பேன், அதில் வந்து அளவு எல்லாமே கரெக்டாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மசாலாவை எல்லா ஃபிஷ்லையும் நம்ம போட்டு வச்சிடலாம். வாழைமீன் ஃபிஷ் ஃப்ரைலையும் சரி, இந்த ஃபிஷ் ஃப்ரைலையும் சரி, நீங்கள் நிறையா பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது. நிறையா பொருள் வேண்டாம், சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, அப்புறம் அரிசி மாவு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்புறம் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இந்த ஆறு பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா கடையிலேயே மண்டை வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த உள்ளே இருக்க வேஸ்ட்டு வந்து நம்ம தான் எடுக்கணும். சைடில் வந்து கையில் கிழிச்சு விட்டு உள்ளே வந்து அந்த குடல் இதெல்லாம் இருக்கும், அதை மட்டும் எடுத்தால் போதும். மத்தி ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மெத்தடு தான் இது. அது என்ன, தலையோடு கொடுத்துருவாங்க. இதில் வந்து தலை மட்டும் கடையிலே கேட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலாலாம் போட்டாச்சு, இப்போ வெயில் வச்சிடலாம், நல்லா காயட்டும். வெயில் அடித்தா வெயில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நல்லெல்லையை காய வச்சுக்கோங்க. மசாலா காயறதுக்குலாம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சு முடிச்சிடலாம். இது வந்து சேவல் கறி தான், நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிற மாதிரியே தான் இதுவும் வைக்கணும். பாருங்கள், வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், தோசைக்கல் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து தோசை ஊற்றாமல் தனியாக ஏதாவது கல் இருந்துச்சுன்னா, வேஸ்ட் கல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணணும் நல்லது, தனியாக அதுக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த தோசைக்கல்லையே போட்டுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுறதுலையே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபிஷ் வந்து நல்லா வேகணும், அதுக்கு மெயின் ஆயில் தான் தேவை. அதனால் ஒரு ஹாஃப் டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, சின்ன டம்ளரில் ஹாஃப் டம்ளர் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இருக்கிற பக்கமாக மட்டும் ஃபிஷ்ஷை போட்டுக்கோங்க, எண்ணெய் இல்லாத பக்கத்தில் போட்டிங்கன்னா கீழே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா பொரியணும் ஆயிலில். அடிப்பாக்கம் நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டேன். ரெண்டு ரெண்டு ஃபிஷ்ஷாக போட்டுக்கோங்க, மூணு நாளெலாம் போட்டிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து பெருசாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு, இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் மீனில் மசாலா அப்ளை பண்ணும்போது வந்து இந்த வயிற்று பகுதிக்குள்ளே அப்ளை பண்ணாதீங்க, மசாலா போடவே போடாதீங்க, மேற்பகுதியில் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தோசைக்கல்லை தான் போட்டு எடுக்கிறோம், அதனால் உள்பகுதியில் வந்து மசாலா வேகாது உள்ளே போட்டிங்கன்னா, அதனால் மேலே மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே மசாலா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, நல்லா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஷ் போட்டிருக்கேன், மொத்தம் நான் மூணு ஃபிஷ் தான் போட போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் கருகியிருக்குன்னு நினைக்காதீங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே எடுத்து வச்சுருவாங்க, அப்புறம் பார்த்தா வெந்திருக்கவே வெந்திருக்காது மீன். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு, லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐயில ஃபிஷ் ஃப்ரை நாட்டுக்கோழி குழம்போடு நம்ம சாப்பிட போகிறோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.